ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம சேலஞ்சில் டே 28ல இருக்கும். டே 28ல இன்னைக்கு மார்னிங் ட்ரிங்காக வந்து வெந்தய தண்ணி வந்து எடுத்துக்கலாம். முஜித் வந்துட்டாரா? முழிச்சி முஜித் முழிச்சுக்கிட்டேன்டா. வாங்க வாங்க. ஹாய் சல், ஹாய், ஹலோ, ஹலோ, ஹாய், ஹலோ, குட் மார்னிங். வாக்கிங் என்ஜாய் பண்ண போறாராமா? பாய் பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய். சப்ஸ்கிரைபர் கிளிக்லாம் ஒரு பாய் சொல்லு. அதுக்கு துடி அடிக்கிறாங்க. இந்தாங்க பாய் சொல்லு. ஓகே, இன்னும் வந்து நம்ம டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்டில் வந்து மீட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து விறகு சேமியா பண்ண போகிறேன். நான் எப்படி பண்ணுவேங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுவேன். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் ஊற விட்டுருங்க. இப்போ நம்ம 2 நிமிஷம் ஊற வச்சதை இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து இப்படி வச்சு அவிச்சு எடுத்துடலாம். இப்படி நம்ம இதில் வச்சு அவிச்சு எடுக்கிறனால நம்மளுக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். சாப்பிட்றவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த விறகு சேமியா, கம்பு சேமியாலாம் நம்ம வந்து வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சா அப்படின்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம இப்படி பண்ணி சாப்பிட்டோம்னா ஈஸியாக இருக்குது, சாப்பிட்றவும் நல்லா இருக்குது. நீங்கள் வேணால் இப்படி ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரையும் சாப்பிட்டதில்லை அப்படின்னா இப்படி பண்ணி. நம்ம நார்மலாக இந்த ராகி சேமியா தான் இப்படி அவிப்போம். இதே இப்படி இந்த மில்லட் சேமியாவும் இப்படி அவிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குஜித்து பண்ணுற வேலையை பாருங்க, வேலையை பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு போதும். இப்போ இதை மூடியை போட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்படி தான் அவிக்கணும். நான் இப்படி தான் அவிப்பேன். நான் மோஸ்ட்லி சாப்பிட்றக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டைம் வந்து கரெக்டாக 8:20 ஆகுது. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஒரு சின்ன பவுல் அளவுக்கு நம்ம வந்து சேமியா எடுத்துருக்கோம். சேமியா பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துருக்கு. நீ சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணாலும் அவர் தூக்கி ஒன்றுமா. இன்னைக்கு புஜித் அப்பா புஜித் பண்ணி வச்சிருக்க வேலைய பாருங்க. புஜித் மூஞ்ச காட்டு, புஜித் மூஞ்ச காட்டுமா. என்னதுமா மூஞ்சலா? அப்பா என்னமா பண்ணி வச்சிருக்காங்க? இங்க பாரு, கண்ணத்தெல்லாம் பாருங்க, கையெல்லாம் பாருங்க. எப்படி பண்ணி வச்சிருக்காங்க? என்னமா? வாமா வாமா, அப்பா கட்டி போட்டுருமா. எதுக்கு இப்ப நாங்க தொட்டாலே கையெல்லாம் மையா ஓட்டுது. பண்ணிருக்க வேலைகள். ஓகே ஓகே, புஜித் பா. ஓகே, நம்ம வந்து மிக்ஸ் நாக்ல வந்து மீட் பண்ணலாம். 2 hours later. இப்போ டைம் வந்து 1:00 ஆயிடுச்சு. நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்றலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு நான் வந்து சின்ன சின்ன சப்பாத்தியாக 3 சப்பாத்தி வந்து எடுத்திருக்கேன். இதுக்குள்ள நம்ம வந்து இன்னைக்கு மத்தியானம் மிக்ஸ் ஸ்நாக்குன்னு வச்சிருந்தேன், கொண்டைக்கடலை இருந்துச்சு, அதை வந்து நான் இன்னைக்கு சாப்பிடல. அப்புறம் பீட்ரூட் கூட்டு பண்ணியிருந்தேன். ரெண்டையும் ஒன்றா நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தயிர் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அது கூட கொஞ்சமாக பெரிய பெரிய மசாலா மட்டும் டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன். இவ்வளோதான், நம்ம போய் சாப்பிட்றலாம். நான் பீட்ரூட் வந்து தயிர் போட்டு ஏற்கனவே சாப்பிடறதுனால எனக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கு.
எப்பவும் டயட்டு டயட்னு சொல்லிட்டு ஒரே இதாக சாப்பிடாம எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நம்மளுக்கு ஏற்றப்பல நம்ம மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டயட் இருக்கிற ஃபீலிங்கே வராது, நம்ம நல்லா சாப்பிடுவோம். அதனால் மோஸ்ட்லி டயட்னா டயட் ஃபுட் மட்டும்தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. அங்கே விழுந்துச்சா அங்கையா? நம்ம எடுத்துக்கமா இரு. கடிக்கும் போது பட்டாணி கீழே விழுந்துருச்சு அதுக்கு சொல்கிறாரு. அதை நீங்கள் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. என்ன ஆயில் இந்த சீஸு அப்படி ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. ரொம்ப எடுக்காதீங்க நான் சொல்ல மாட்டேன், எல்லாமே லிமிட் லிமிட்டாக எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம கேலரிஸை கரெக்டாக மேட்ச், நம்ம இவ்வளோத்துக்கு இவ்வளோ சாப்பிட்ணும், 1500 சாப்பிட்ணும், 1000 கேலரி சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபுட்டு. நான் வந்து இன்னைக்கு இந்த 3 சப்பாத்தி சாப்பிட போகிறேன், ஏன்னா காலையில் நம்ம ரவை தான் சாப்பிட்டோம், அப்புறம் மிக்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிடவே இல்லை. ஏன்னா புஜித்துக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொன்னேன்ல, அது வந்து இருமலாக இருந்தேனா அவனே பார்த்துட்டு அவன் மேலேயே இருந்தானா அவன்கிட்டே இருந்தாச்சு. அதனால் மிக்ஸ் ஸ்நாக் வந்து நான் எடுத்துக்கல. அவர் தூக்கணுமா இருங்க, அவர் பொட்டை பார்த்தீங்கல்ல, அவ எப்போ பண்ணியிருக்க வேலையை பாருங்க. அதனால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் சாப்பிட்றது வந்து உங்களுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் மாற்றி சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டயட் இருக்கிற ஃபீலிங்கே வராது, நம்ம வந்து நல்லா சாப்பிடவே செய்வோம், வெயிட் லாஸும் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறது, நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு நம்ம மிட் ஸ்நாக்ல வந்து மீட் பண்ணலாம். A few moments later. இப்போ நம்ம வந்து ஜூஸ் குடிச்சிடலாம். இன்னைக்கு நான் மிட் ஸ்நாக்குக்கு வந்து ஜூஸ் தான் எடுத்துக்க போறேன். மணி வந்து 2:55 ஆகுது. இப்போ வந்து நம்ம வந்து ஜூஸ் குடிச்சிடலாம். நம்ம வந்து டே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மார்னிங் ட்ரிங்கை வந்து சியா சீட்ல தான் எடுத்துட்டு இருந்தோம். சியா சீடை பற்றி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். சியா சீட் நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா, டெய்லி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து நிறைய சைட் எஃபெக்ட் வரும்னு போட்டிருக்கு. இன்னொன்று, சியா சீட் நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே உடம்புல உள்ள நீர் சத்து வந்து குறையும் அப்படிங்கிறதான் போட்டிருக்காங்க. அதனால் டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து நல்லது சியா சீட் எடுத்துக்கும் போது. அதனால் சியா சீட் எடுக்கும்போது மட்டும் நிறைய தண்ணி குடிங்க. நான் வந்து தண்ணி குடிக்காமல் எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து நம்ம குடிக்கிற நான் வந்து இவ்வளோத்துக்குமே நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது 3 லிட்டர் வரையும் தண்ணி குடிப்பேன். கொஞ்சம் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு வெளியே போகிறல கொஞ்சம் தண்ணி குடிக்காமல் விட்டதுலேருந்து எனக்கு வந்து உதடு நல்லா ட்ரை ஆகிற தெரிஞ்சிச்சு. அதனால் இப்போ கொஞ்சம் லிப் கிளாஸ் போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் காய விடாமல் இருக்குமே இருக்கிறதுக்காக. வெளியே போனாலுமே சரி, சியா சீட் குடிக்கிறவங்களாக இருந்தால் வெளியே போனீங்கனாலுமே நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாட்டிலில் கொண்டுட்டே போயிருங்க, நான் பண்ண தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருங்க. குடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கு. நான் வந்து வீட்டில் இருக்கிறப்போ நான் வந்து சியா சீட் குடிச்சிட்டு தான் இருந்தேன், இத்தனை நாளாக எடுத்துகிட்டு இருந்தேன், எனக்கு இது நாள் வரையும் ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. இப்போ தான் அந்த உடம்பு வெளியே போயிட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்காமல் இருந்ததுனால எனக்கு வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு, காலையுமே நிறைய வெடிப்பு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் நீங்கள் மோஸ்ட்லி தண்ணி மட்டும் நிறைய குடிச்சிட்டே இருங்க. இன்னைக்கு நான் வந்து ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறேன், ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறேன். ஜூஸ்லேயுமே கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் சின்ன பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, பெரிய நெல்லிக்காய், அதையும் சேர்த்து அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல, சீனியோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் இதை அடித்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம குடிக்க போகிறோம். குடிச்சாச்சு, இது குடித்தாலும் நமக்கு வயிறு நல்லா ஃபில் ஆயிரும். இன் மோர் ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு கண்டிப்பாக வாக்கிங் போயிடுவேன், ஏன்னா புஜி தூங்குறான். தூங்குற டைமை நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து வாக்கிங்லேயும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 10,000 ஸ்டெப் முடிக்க முடியும். அதனால் இப்போ அவர் தூங்குற டைம் நான் வந்து மோஸ்ட்லி ஒரு அரை, இப்போ தானே இது குடிச்சிருக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து கால் மணி நேரம் கழிச்சு நான் வாக்கிங் போக ஆரம்பிச்சிருவேன். எதுக்காக வயிறு ஃபுல்லாக அப்புறம் நடக்கூடாது அப்படின்னா, நம்ம கொஞ்சம் நடப்போம், அதுக்கப்புறம் நம்மளுக்கே டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால் நம்ம குடித்தோன்னு நடக்காமல் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறதோ மொபைல் பார்க்குறதோ ஏதோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாக்கிங்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். வாக்கிங் இன்றைக்கி கண்டிப்பாக 10,000 ஸ்டெப் போயிடுவேன். வாக்கிங் முடிச்சுட்டு நைட் டின்னர் எடுத்துப்பேன், அதுக்கப்புறமா வாக்கிங்கில் வந்து மீட் பண்ணலாம். 3 hours later. இப்போ நம்ம வந்து டின்னர் சாப்பிட்றலாம். டின்னருக்கு இன்றைக்கி டைம் வந்து 7:26 ஆகிட்டு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வெளியே போனோமா, த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு ஃபஸ்ட் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் த்ரெட்டிங் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்தோடனே பண்ணது வந்து ஓட்ஸ் ஆம்லேட்டும் கொஞ்சமாக மத்தியானம் வச்சு குழம்பும் இருந்துச்சு, அதையே எடுத்துக்கலாம். வீடியோ ஆன் பண்ணோன்னா வழக்கம் போல் வந்துட்டாரு.
வணக்கம் போல வீடியோ ஆன் பண்ணனும் வந்தாச்சு குட்டி. ஒரு மட்டு மரியாதை இல்லாம ஹஸ்பண்ட் அவரு இவருங்கறா. நான் குட்டிய சொன்னேன். பூஜித் வந்திருக்கானே. ஆ விட கூடாது பூஜித்தே. தேச துரோகிகள் எல்லாம் நம்ம வந்து சீட்டு எடுக்கணும். ஜட்டி போடாம போடாம கூட்டு வந்து காமிச்சிடுறாங்க பூஜித்து. நீ பெரியவன் அனுப்புற அந்த வீடியோ பார்க்கும் போல என்ன நினைப்பாங்களே. சின்ன பிள்ளைங்க நைஃப் எடுக்க கூடாது. ஒய்ஃப் எல்லாம் நைஃப் வச்சு தான் டிகி போடணும். சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் கிரீன் டீ குடிப்பேன். இதோட அந்த விலாக் முடியுது. டே 28 நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல்ல பாக்கீங்களா, அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. எதுக்குமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யாராவது வந்து என்னப்பா பண்றீங்கன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது? அவங்களே வீடியோல இன்ட்ரோ கொடுத்துறேன் உன்னோட டைமர்ஸ்.